ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை உள்ளூர் விடுமுறை காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள், மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நவம்பர் 1ஆம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த அந்த நவம்பர் 1ஆம் தேதினால் வந்து சிறப்பிக்கும் விதமாக உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனைத்து மாநில அரசு அலுவலர்களுக்கும் விடுமுறை அளித்து அதற்கான உத்தரவை அந்த மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. அதை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் 12ஆம் தேதி வந்து காமன் ஸ்டேட் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்ற அறிவிப்பையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே ஸ்கூல் காலேஜஸ் விடுமுறை தான். இப்போ நவம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழனுடைய 1037வது சதவிழாவினை முன்னிட்டு நவம்பர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் 12ஆம் தேதி வந்து காமன் ஸ்டேட் ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லோக்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகள் மாநில அரசு அலுவலர்களுக்கும் கட்டாயம் விடுமுறை தான். இதை சில தனியார் பள்ளிகள் பிரைவேட் காலேஜஸ் வந்து ஓவர்லூப் பண்ணி கண்டிப்பாக அன்றைக்குமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து வைப்பாங்க. அது அந்தந்த பள்ளிகளுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். ஸோ நவம்பர் 1ஆம் தேதி விடுமுறை என்பது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும், நவம்பர் 3ஆம் தேதி விடுமுறை என்பது தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.